ஒளி வர ஆரம்பிச்சிடும், அது பகலுடைய கணக்காக இருக்கும். இப்ப இந்த கணக்குப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொர்க்கவாசிகளுக்காக ஒரு சந்தை அங்கே உருவாக்கப்படும். அப்ப சொர்க்கவாசி எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப நேரமா நம்ம குடும்பத்தார்கள்ட்டே பேசிக்கிட்டு இருக்குமே, வாங்க சந்தையில போய் ஏதாவது நம்ம ஹூருக்காக வேண்டி வாங்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க சொர்க்கத்துல ஹூருக்காக வேண்டி வாங்கிட்டு வர்றது. ஹூர்னா இந்த உலகத்தில் துணியாவில் உள்ள பெண்களும் அடங்கிப்பாங்க தான், ஏன்னா அவங்க கோச்சுக்க வேணாம், அப்போ எங்களுக்கு எதையும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, துணியாவில் தான் எங்களுக்கு வாங்கி தரல, காசு பஞ்சம் காசு பஞ்சம் காசு பஞ்சம்னு சொல்லிட்டு சொர்க்கத்தில் போனால் சும்மா தானே கிடைக்கிது, அங்கேயாவது ஏதாச்சும் வாங்கி தர மாட்டீங்களா அப்படின்னு அவங்க ஆசைப்படலாமா இல்லையா? அதனால எல்லாருக்கும் வாங்கிட்டு வருவாங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ சொர்க்கவாசியில் தங்களுடைய மனைவிமார்கள்ட்ட சொல்லிட்டு வருவாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புறத்திலிருந்து அறிவிப்போது வாங்க அங்கே சந்தைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கான், போய் நாங்கள் ஏதாவது வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நேரத்தில் ஒரு விதமான காற்றை அங்கே அனுப்புவான். அந்த காற்று என்ன செய்யும் சொன்னா நீங்க பார்க்கலாம், இப்படி வெளியே போகும் பொழுது அந்த லேசான இளம் காற்று, அந்த தெண்டல் காற்று அடிக்கும் பொழுது நம்முடைய முகம் நம்முடைய உடம்புல பட்டு போகும் பொழுது தனி ஒரு இன்பமாக இருக்கும். அதே போல அந்த சொர்க்கத்தினுடைய காற்று அவர்களுடைய முழு உடல்லையும் பட்டு போகும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செஞ்சிருவானா, இவங்களுக்கு தெரியாது, அந்த சொர்க்கவாசிகளுக்கு தெரியாது, இவங்களுடைய ஃபேஸ் இவங்களுடைய பாடியை திரும்ப ஒரு தடவை ரீகண்டிஷன் பண்ணி முற்றிலுமாக முன்னாடி இருந்ததை விட பெட்டரா சிறந்ததாக அல்லாஹ் மாத்திடுவான். அவங்களுடைய முகத்துடைய அழகு அவங்களுடைய பாடியுடைய அழகு எல்லாம் சிறப்பா போயிடும். இதுக்கடையில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், இப்ப சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போறாங்களே, இப்ப போகும்பொழுது இந்த துணியால நம்ம பாக்குறோம், ஒருத்தர் உயரமா இருக்காரு, ஒருத்தர் கட்டையா இருக்காரு, ஒருத்தருக்கு உறுப்புகள் உடல் உறுப்புகள் சரியா இருக்குது சரியா இல்ல, இந்த மாதிரி பல விதமான கோலத்துல நம்ம படைக்கப்படுகின்றோம். அதற்கும் காரணம் இருக்குது, ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைத்த பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எல்லா படைப்பினங்களையும் எறும்பனுடைய உருவத்தில் உருவா, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகளில் கடைசி வரைக்கும் வரக்கூடிய மக்களை எறும்பனுடைய உருவத்தில் உருவாக்கி ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, ஒருத்தரை பார்த்தா கருப்பாக இருக்காரு, ஒருத்தரை பார்த்தா வெள்ளையாக இருக்காரு, ஒருத்தரை பார்த்தா குட்டையாக இருக்காரு, ஒருத்தருக்கு கை இருக்குது ஒருத்தருக்கு கை இல்லை, இப்படி பார்த்தோன்னு அல்லாஹ் இடத்துல கேட்குறா, பியா அல்லாஹ் லிமம்மா சௌவைத்த பைனஹும், யா அல்லாஹ் ஏண்டா இப்படி வித்தியாசமாக படைச்ச, எல்லாரையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குறிப்பிடுகின்றான், அஹ்பப்து அன் உஷ்கர், எனக்கு நன்றி செலுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினேன், எனவே இப்படி வித்தியாசமாக படைச்சேன், எனக்கு நன்றி செலுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினேன், எனவே இப்படி வித்தியாசமாக படைச்சேன். கண் இல்லாதவர்களை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு கண்ணுடைய நேமத்து தெரியுது, உடல் ஊனமுற்றவர்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் உறுப்புகளை நமக்கு சலாமத்தாக கொடுத்திருக்கிறானே அதனுடைய நேமத்துகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது, ஏழைகளை பார்க்கும்போது செல்வத்தினுடைய நேமத்துகளை நாம் அறிந்து கொள்கிறோம். இப்போ இந்த மாதிரி வித்தியாசமாக அல்லாஹ் படைத்திருக்கிறானே, அல்லாஹிற்கு மக்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அப்போ சொர்க்கத்தில் போகும்போது எப்படி இதே போல வித்தியாசத்தில் போவாங்களா, அப்போ பிரச்சனை ஏற்படுமே, நெட்டையன் குட்டையன் கருப்பம் வெள்ளையன் சொல்லிட்டு அங்கேயும் போய் இன பிரச்சனை இந்த மாதிரி பட்டப்பேரெல்லாம் உருவாயிருமே, பல ஊர்களில் உங்களுடைய தந்தை ஆதம் அவர்களுடைய அழகிலே அவர்களுடைய உயரத்திலே அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்களோ அதுபோன்று நீங்கள் ஆக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைக்கப்படுவீர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய உயரம் என்ன, 60 கை நீளம், 60 கை நீளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கரத்தை கொண்டு படைத்தார். அப்போ எவ்வளவு அழகாக இருந்திருப்பாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், எவ்வளவு உடல் திடகாத்திரமாக வலிமையாக சௌந்தரியமாக இருந்திருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒவ்வொரு சொர்க்கவாசியும் அதே போல ஆக்கிடுவோம் ஒரே அவர்களுடைய அமைப்பில். சரி, அங்கே போனால் இந்த முடி வெட்டணும் இந்த இதெல்லாம் பிரச்சனைலாம் இருக்காது, எல்லாமே ஜுருதும் முருதும், அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எப்படி இருக்கும் அந்த குழந்தையினுடைய தலையில் உள்ள முடி சாஃப்டாக, அந்த அதனுடைய முகத்தில் அதனுடைய கைகாலில் எப்படி இருக்கும் அதே போல தான் அங்கே இருக்கும், அங்கே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்காது, எல்லாரும் ஒரே மாதிரி அழகாக முக்கஹலீன் சுருமாயிடப்பட்டவர்களால் நம்ம செயற்கையாக போட்டுக்க வேண்டியதில்லை, கண்ணிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த அழகை உண்டாக்கிடுவான். இப்படி இந்த அழகில் தான் சொர்க்கவாசியில் அங்கே நுழைவாங்க. இப்படி போனதற்கு பின்னாடியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹு தஆலா அழகாக கூட்டிக்கிட்டே இருப்பான். சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன், சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவத்தில் போகிறாங்க, அழகுபடுத்தப்பட்டு ரொம்பவும் வசீகரமாக ஆக்கப்பட்டு போகிறாங்க, இருப்பினும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அழகு கூடிக்கொண்டே போகுது. இவங்களுக்கு தெரியாது யாருக்கு, இந்த மார்க்கெட்டில் போய் சாமான் வாங்கிட்டு இருக்கிறாங்களே, அங்கே சாமான் வாங்குறதுக்குன்னா வித்தியாசமான பொருள்கள் இருக்கும், அங்கே பவுண்டு இல்லை காசு டாலர்லாம் இதெல்லாம் இருக்காது, அங்கே எதை கொண்டு காசு வாங்குறது, சுப்ஹான் அல்லாஹ்னு சொன்னால் மலக்கில் எடுத்து சாமானை கொடுத்துருவாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க, தஸ்பீஹ் தான் வேற ஒன்றுமே கிடையாது, நீங்கள் எவ்வளோ தஸ்பீஹ் சொல்கிறீங்களோ எதை கேட்குறீங்களோ எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அல்லாஹ் அக்பர். இப்போ இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வாங்கி கட்டிக்கிட்டு வருவாங்க. அந்த ஒன்று
தங்களுடைய மனைவிமார்களை பார்த்தோன்னு மனைவிமார்கள் சொல்லுவாங்க, ஆஹா யார் நீங்களா இவ்வளவு அழகாக திரும்பி வந்திருக்கிறீங்களே, எங்களிடமிருந்து பிரிந்த அழகை விட இவ்வளவு அழகு கூடியவர்களாக வந்திருக்கிறீங்களே அப்படின்னு இவங்க சொல்ல சூரியன்கள் சொல்ல இவர்கள் சொல்வார்கள், சுபஹானல்லாஹ் எங்களை விட நீங்க முன்னாடியை விட அழகா இருக்கிறீங்களே, லகஜிஸ்தத்தும் பாதனா ஹசன், அல்லாஹு அக்பர் ரெண்டு பேருக்கு அப்படி மாத்திரும், அல்லாஹு அக்பர். இந்த மாதிரி அன்பிற்குரியவர்களே, சொர்க்கத்துல ஒவ்வொரு வாரமும் அந்த சந்தைகள் விரிக்கப்படும், சொர்க்கவாசிகள் போய் வாங்கிட்டு வருவாங்க, அந்த அழகை அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா கூட்டி கொண்டு செல்வான். சரி, இப்படி இருந்தாலும் எவ்வளவு காலம் தான் மனைவியை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது, என்ன என்ன தெரிந்தாலும் நண்பர்களை பார்க்குற மாதிரி, நம்முடைய உறவினர்களை பார்க்குற மாதிரி, நம்ம இந்த கூட்டாளிகளோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் அரட்டடிக்கிற மாதிரி, அது ஒரு இன்பமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்கு அந்த இன்பத்தையும் அங்கே வைத்திருக்கிறான். நீங்க ஹூரோடையே பேசிக்கிட்டு இருக்கணும், உங்க மனைவியோடையே பேசிக்கிட்டு இருக்கணும், அவங்களையே பார்த்து ரசிச்சு ரசிச்சு நம்ம மாற முடியாது. ஏன்னு சொன்னா அடுத்து நமக்கு நேரம் இருக்குதான்னு தெரியல, இருந்தாலும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஹூருடைய அழகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், லவ் அன்ன இஹ்தாஹ அக்ரஜத் இஸ்பஅஹா லஅதாஅத் மா பைன அஸ்மாய் வலம். ஒரு ஹூரு தன்னுடைய ஒரு விரலை பூமிக்கு நீட்டினா, இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நீட்டினா சொர்க்கத்திலிருந்து, இது எல்லாமே வெளிச்சமாகி போயிடும். வெளிச்சமா போறது மட்டுமல்ல, எல்லாமே நறுமணமாக கவர்ந்து விடும். அல்லாஹ் அக்பர். அந்த ஒரு ஹூருடைய துப்பட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு முத்து இருக்கிறதே, இந்த துன்யா துன்யாவை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கடல்ல துப்புனா கடல் நீரே இனிப்பா போயிடுமா, யா ரப்பல் ஆலமீன். அப்ப இவ்வளவு பெரிய அழகு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அங்க வச்சிருக்கிறான். அப்படி இருந்தாலும் மூமினுக்கு எப்படி தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் அல்லாஹுக்காக வேண்டி சந்திப்பதில் இங்கே ஒரு மகிழ்ச்சியை வச்சிருக்கிறானோ, இதே நினப்பு அங்க வரும் சொர்க்கத்துல. ஆஹா, நம்முடைய நண்பரை சந்திக்கணுமே, நம்முடைய சொந்தக்காரை சந்திக்கணுமே, நம்முடைய அத்தாவை சந்திக்கணுமே, அம்மாவை சந்திக்கணுமே, இந்த மாதிரி சந்திப்பு வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அங்கே சந்திப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்துவான். எப்படி, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில தகுதியால அந்தஸ்தால எவ்வளவுதான் வித்தியாசமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்திப்ப ரொம்ப லேசாக்கிடுவான். நீங்க உங்க கட்டில படுத்துக்கொண்டு நினைச்சா போதும், இந்த மாதிரி என்னுடைய நண்பர் அப்துல்லாவை சந்திக்கணும்னு சொல்லிட்டு உங்க கட்டில அடுத்த நிமிஷத்துல பார்த்தா அப்துல்லாவுடைய சொர்க்கத்துல அனுமதி கேட்டுக்கும். சுப்ஹான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், சொர்க்கவாசிகள் அவர்கள் தங்களுடைய கட்டில்களிலே சாய்ந்து கொண்டு ஒருவர் ஒருவரிடத்தில் பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி அவர்கள் ஒன்று சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு ஒரு பேச்சு வரும். அது என்ன பேச்சு தெரியுமா? முக்கியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, நம்ம எல்லாம் ஒன்றாதான உலகத்தில் இருந்தோம், அவர் ஒருத்தரை காணமே, அவர் ஒருத்தரை காணமேன்னு சொல்லி நான் பேர் சொல்ல விரும்பலை, காணமே என்பதாக அவங்க பேசிக்கொள்வாங்க. அப்போ பேசிக்கணும்னு ரொம்ப யோசிப்பாங்க. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு, நம்மளும் போகிற சொர்க்கத்தில் பல வாரமாக இருக்கிறோம், பல மாதமாக இருக்கிறோம், சுற்றி சுற்றி வரோம், அவரை காணமேன்னு சொல்லிட்டு. அப்போ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க, யா அல்லாஹ் அவர் இங்கே என்பதாக. யா ரப்பல் ஆலமீன், ஏதோ ஒரு பாவத்தின் காரணமாக அல்லது குஃப்ரு ஷிர்கின் காரணமாக அவர் நரகத்திலே வந்து கொண்டிருப்பார், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா காட்டும் அந்த அர்த்தங்க பாருங்க, நீங்கள் யாரை தேடினீங்களோ பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, قال قائل منهم اني كان لي قرين يقول اينك اينك من المصدقين اذا متنا وكنا ترابا وعظاما اينا لمدينون قال هل انتم مطلعون فطلع فراه في سواي الجحيم அப்ப அந்த நரகத்துல பார்த்துட்டு அந்த மனிதர் சொல்வார், சொர்க்கவாசி, அல்லாஹ் அக்பர், நான் உன்னோட நட்பு வைக்காம இருந்தனே, உன்னோட சேர்ந்து நானும் கெட்டு போகாம இருந்தனே, அல்லாஹ்வுடைய நியமத்து மட்டும் இல்லை என்றால் நானும் உன்னுடன் சேர்ந்து அழிந்திருப்பேன். அதனாலதான் இந்த துன்யால நாம் நட்பு வைக்கும் பொழுது பழகும் பொழுது இறையச்சம் உடையவர்களாக பார்த்து நாம் நட்பு வைக்க வேண்டும், அவர்களிடத்திலே நாம் தோழமை கொள்ள வேண்டும். இந்த சொர்க்கவாசிகள் இந்த மாதிரி சந்தித்துக் கொள்ளும் பொழுது பேசக்கூடிய வார்த்தைகளை ஒன்றை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் சூரத்து தூர்ல, அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லாம் துன்யாவில் இருக்கும் பொழுது அல்லாஹு பயந்து கொண்டிருந்தோம், அல்லாஹுடைய அச்சமுடையவர்களாக இருந்தோம், அல்லாஹ் இன்று நமக்கு கருணை காட்டினான், நரக வேதனையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான், நாம் துன்யாவில் இருக்கும் பொழுது அல்லாஹுவை வணங்கி கொண்டிருந்தோம், அல்லாஹுவை பயந்து கொண்டிருந்தோம், அல்லாஹ் இன்று நாம் எதை பயந்தோமோ அதை விட்டு நம்மை பாதுகாத்தான். இது எங்க பேசிப்பாங்க? சொர்க்கத்தில் பேசிப்பாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? சொர்க்கவாசிகள் யார் என்று சொன்னால், யார் இந்த துன்யால இருக்கும் பொழுது மறுமையை பற்றி பேசி பயந்து அதிகமாக அல்லாஹ்வுடைய அச்சமுடையவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு தான் அந்த சொர்க்கம் நசீபாகும். சரி, இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம இந்த பாடத்தை முடிக்க வேண்டியிருக்கிறதுனால கடைசியில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறோம். இப்ப சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இவ்வளவு இன்பமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மிக மிக ஒரு நியமத்தை அவர்களுக்கு மறைத்து வைத்திருக்கின்றான். அந்த நியமத்தை அது வரைக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான்.
எல்லாம் அவங்க உங்களுடைய இடத்துக்கு போயிட்டு ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு